இந்த விட்டோம்னா இந்த இதில் அண்ணா காலேஜில் சிலைக்கு மாலை போடுற நம்ம பூட்டி வச்சுக்கிட்டாங்க. காலேஜ் நிர்வாகம் அங்கே விஜயராகவன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன காரணத்துக்காக பூட்டினார் சொல்ல மாட்டேன்றாரு. கேட்டால் கமிஷனர்கிட்ட கேளுங்கன்றாரு. கமிஷனரா போட்டினாரு? நீங்கள் தானே போட்டி கமிஷனர். போலீஸ் என்ன சொன்னாங்க, நிர்வாகம் போகிறோம் போயிருக்கு அப்படின்னாங்க. அப்போ இது வந்து வழக்கமாக இருக்கிற நடைமுறையை மாற்றுறாங்கன்னா அது தவறு. நாளைக்கு அப்புறம் காலேஜ் பேரை மாற்றுவாங்க. காலேஜ் நமக்கு யார் வாங்க, யாருனாலும் வந்தால் காசு கட்டுன்னுவாங்க. நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு இது கொடுக்காம அடுத்த சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நிறையா கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்புலேயும் சரி, உள்ளே படிக்கிறதுக்கும் சரி, அதுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம இது அடுத்த வாரம் வர திங்கக்கிழமை போட்டிருக்கோம். நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நம்ம மன்னர் காலேஜுக்குள்ளே வருஷம் வருஷம் போடுற அந்த மாலையை போட விடலைன்னா, நாயக்கருக்கு திருமலை நாயக்கருக்கு போட விடலைன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு தான் அப்படியே இது பண்ணிட்டு வருவாங்க. இத்தனைக்கும் அரசாங்கமே விழா கொண்டாடலான்னு சொல்லி அரசாங்க இதுவாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இவர் பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ காலேஜில் சும்மாவே நம்ம போனால் நம்ம ஆளுகளுக்குன்னு ஒரு இது இல்லை, ஒரு சப்போர்ட் ஆதரவு இல்லை. இது ஒரு சாரா தனியாக அவங்க இது பண்ணிட்டு இது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க. சரி, அதுதான் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு விட்டுட்டோம்னாலும் இன்னைக்கு நம்ம மாலை கூட போட விடாத அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னமும் நம்ம போராட்டத்தை கையில் எடுக்கலை அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் எப்படி கவர்மெண்ட்டுக்கு திருமலை நாயக்கர் மகாலை கொடுத்தோமோ, ராணி மங்கம்மாள் அரண்மனையை கொடுத்தோமோ, நாயக்கப்பைய சொத்தை ஃபுல்லாக இழந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா கவர்மெண்ட் கோயில இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து அம்புட்டுக்கும் நம்ம தான் இடம் கொடுத்து வச்சோம். எல்லாத்துலயுமே நாயக்கர் கொடுத்த இடம் தான் இருக்கும். நம்ம ஆண்ட வம்சம்னால அத்தனை சொத்து நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்துட்டு நமக்குள்ளேயே வந்து நம்மளை கழிச்சு கட்டி ஒதுக்கி விட்டு நம்மளை முன்னேற விடாம நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனாலும் ரெகுலரில் போகாத நீ போய் பணத்தை கட்டி படி அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேர் இறந்துட்டாங்கடா, ஆதரவு இல்லை, படிப்பு தாண்டா ஆதரவு, படிக்க வைங்கடா, அதுக்கும் பணத்தை கட்டினா அந்த பிள்ளை எங்கே போக இப்படியே விட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இப்படியே நம்ம எல்லாரும் ஒன்று சேராம தனித்தனியா நீ வேற நான் வேறன்னு இருந்தோம்னா இது ஒரு நல்ல இதுக்கு வராது. அப்படிங்கிறனால எல்லா ஊர்லேயும் நல்லா ஆதரவு, எல்லா ஊர்லேருந்து வண்டி அனுப்புகிறாங்க. ஒரு 1000 பேருக்கு குறையாம செஞ்சு காட்ட போகிறோம். டார்கெட்டு 2000 பேர், மினிமம் 1000 பேராவது நம்ம உள்ள இருக்கணும். இதெல்லாம் நம்ம அப்பா அந்த பண்ணுற அந்த ஸ்ட்ரென்த்தை காப்பாற்றி அடுத்தடுத்து இது மூடக்கூடாது. எல்லா ஊர்லேருந்து வண்டி அனுப்புகிறாங்க. உங்கள் ஊரில் ஒரு வேனு மூடக்கூடாது. நம்ம பிள்ளைய காலேஜில் போனாலும் சீட்டு கொடுக்கணும். எல்லாமே இருக்குது நமக்கு. நமக்கு ஒரு 20% இடம் ஒதுக்கீடு கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு கரெக்டாக இருக்கா என்ன வாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து எல்லாரும் தெரியப்படுத்தி எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. சரி, அடே வரங்க.